Hi friends, welcome back to Henby World. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது இன்டர்வியூ क्वेश्चंस. சோ இன்னைக்கு இன்டர்வியூ क्वेश्चंस மட்டும் தான் வந்து பார்க்க போறோம். இன்னொரு டே வந்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெமோவா வந்து ஆன்சர் எப்படி பண்றது. சோ அதோட ஆன்சர் ফুল டீடைலா வந்து நான் கொடுக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேபின் க்ரூ இன்டர்வியூ क्वेश्चंस பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள அடி பார்க்கலாம். ओके फर्स्ट क्वेश्चन वह पाकलामा सो फर्स्ट क्वेश्चन पाती टेल मी अबाउट योर सेल्फ सो टेल मी अबाउट योर सेल्फ रोम रोम इंपार्टान क्वेश्चन सो इतमें वो फर्स्ट केकोशन सो टेल मी अबाउट योर सेल्फ अब नहीं वो उपलब्धा इत वो नेमोड़ नहीं वो इंट्रोडक्शन पड़े मेरी उंगी मटमें अंड उ फेमिली रॉस वो मेन पड़ा सो इत वो इंट्रोडक्शन अंड टेल मी अबाउट योर सेल्फ ஒரு கொஞ்சம் வந்து சேம் தாங்க ஸோ இது வந்து நீங்கள் உங்களை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அதில் தான் இதில் இருக்குது இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ரிக் ஸோ இது வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து டெமோ காட்டும்போது அது நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ட்ரிக் என்னென்ன ஸோ இப்போ அடுத்த க்வெஸ்சன் வந்து போகலாம் வை யூ வாண்ட் டு பி கேபின் க்ரூ ஸோ நீங்கள் எதுக்கு கேபின் க்ரூ ஆக விரும்புகிறீங்க ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து நார்மலாக எல்லாருக்கிட்டையுமே கேட்குறது இப்போ கிரவுண்ட் ஸ்டாஃபாக இருந்தாலும் நீங்கள் எதுக்கு கிரவுண்ட் ஸ்டாஃபாக விரும்புகிறீங்க ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே மெயினாக இந்த டூ க்வெஸ்சன்ஸும் வந்து ஃபஸ்ட்டு கேட்பாங்க ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் இதுக்கு எப்படி எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறது அண்ட் எப்படி இதுக்கு ஆன்சர் பண்ணுறது எல்லாம் வந்து ஒரு டெமோவில் நான் காமிக்கிறேன் தேர்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வை டு யூ வாண்ட் டு ஒர்க் ஃபார் திஸ் ஏர்லைன்ஸ் ஸோ திஸ் ஏர்லைன்ஸ் சொல்லும்போது இந்த ஏர்லைன்ஸ்க்குள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் வந்து இப்போ அப்ளை பண்ணியிருக்கீங்க எந்த ஏர்லைன்ஸில் போய் இப்போது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களோ அந்த ஏர்லைனோட நேம் வச்சு கேட்பாங்க லைக் இப்போது ஸ்பைஸ் ஜெட்னா ஸ்பைஸ் ஜெட் ஆர் இண்டிகோனா இண்டிகோ ஸோ அப்படி மென்ஷன் பண்ணி கேட்பாங்க அவ்வளோதாங்க ஸோ இந்த ஏர்லைன்ஸ் நீங்கள் வந்து எதுக்கு சூஸ் பண்ணுறீங்க ஒரு ஆப்ஷனாக நீங்கள் சொல்லக்கூடாது ஸோ இங்கே வந்து ஒரு ஃபுல் லைஃப் டைம் வந்து நீங்கள் இது பண்ணுறதோ ஒரு உங்கள் ட்ரீம் ஏர்லைன் சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ஆன்சர் கொடுக்கலாம் ஃபோர்த் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவு குட் யூ டீல் வித் பீயிங் அவே ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபார் லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைம் வென் ஒர்க்கிங் அஸ் எ கேபின் க்ரூ ஸோ இது வந்து கேபின் க்ரூவுக்கு கேட்குற ஒரு நார்மலான க்வெஸ்சன் தாங்க பிகாஸ் நீங்கள் வந்து எல்லா பிளேஸ்லையும் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுவீங்க உங்கள் ஃபேமிலிஸை மிஸ் பண்ணுவீங்க ஏன்னா மெயினாக சொல்லப்போனால் உங்கள் ஃபேமிலிஸ் கூட வந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க ஆக்சுவலி நீங்கள் ஃபுல்லாக வந்து தயாராக இருக்கீங்களா லைக் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் எல்லாம் விட்டு கொடுக்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா ஸோ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா Tell us something about your current job responsibility. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் கேபின் க்ரூவாக தான் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு அப்படின்னு கிடையாதுங்க இப்போ நீங்கள் வேறு வேலையில் இருந்துட்டு நீங்கள் வந்து இந்த கேபின் க்ரூவுக்கு ட்ரை பண்ணுறீங்கனாலும் இந்த க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க இப்போ நீங்கள் ஏதாச்சும் பியூட்டிஷியனில் ஒர்க் பண்ணலாம் ஆர் எல்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் ஒரு டெக் பார்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஸோ இதில் வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து கஸ்டமர்ஸ் இது ஒரு மேனேஜ்மெண்ட் ஒர்க்கில் இருந்தால் எல்லாருக்குமே தெரியும் ஒரு கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்கும்னு ஸோ அந்த மாதிரி வந்து இதில் வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஜாப் எப்படி இருந்துச்சு நீங்கள் எப்படி வந்து ஒர்க் பண்ணீங்க அந்த பிளேஸில் ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கப்படும் அண்ட் அடுத்த க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் டு யூ திங்க் அபவுட் டீம் ஒர்க் ஸோ டீம் ஒர்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கேபின் க்ரூ அண்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் ஒர்க்குன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இப்போ நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு எதுவுமே பார்க்க முடியாது பார்ஷாலிட்டி கிடையாது ஸோ நம்ம வந்து நம்ம ஒர்க்கில் கரெக்டாக இருக்கணுமா ஒரு டீம் ஒர்க்கராக இருக்கணும் எப்போவுமே வந்து நமக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா ஸோ அதை வந்து நம்ம கூட இருக்கிற ஒரு டீம்மேட்ஸ்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அண்ட் அவங்க கூட இருந்து எந்த திங்ஸாக இருந்தாலும் நம்ம ஏதாச்சும் பண்ண போகிறோம்னாலும் எமர்ஜென்சி வந்தாலும் அவங்க கூட வந்து ஃபஸ்ட்டு பேசிட்டு தான் ஒரு குரூப் டிஸ்கஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அந்த ஆக்ஷன் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து டீம் ஒர்க்கர் வந்து எப்போவுமே வந்து ஒரு கோஆர்டினேட்டாக வந்து எல்லாமே பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருக்கணும் அண்ட் நல்ல டீம் ஒர்க்கராகட்டும் இருக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலே வந்து உங்களுக்கு ஒரு டெமோ ஆட்டு தான் காமிக்க சொல்லுவாங்க அண்ட் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணணும் ஸோ இது வந்து க்வெஸ்சன் ஜஸ்ட் ஒரு க்வெஸ்சன் எந்த க்வெஸ்சன் கேட்பாங்கன்னு சொல்கிறதுக்கு நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து கொடுத்த ஒரு ஆன்சர் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வை ஆர் யூ லீவிங் த ப்ரெசன்ட் கம்பெனி இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தால் இந்த க்வெஸ்சன் கேட்பாங்க இல்லைன்னா கேட்க மாட்டாங்க
அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆர் யூ அப்ளைங் ஃபார் அதர்ஸ் ஏர்லைன்ஸ், நீங்கள் வந்து அதர் ஏர்லைன்ஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் இதுக்கு வந்து நோன்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு ஏர்லைன்ஸ் நம்ம போகிறோன்னா அவங்க நினச்சிடக்கூடாது லைக் நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து மாறிட்டே போவீங்க. நமக்கு ஒரு குட் பொசிஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஏர்லைன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் வேணுமே நம்ம விருப்பப்படி நமக்கு மாற முடியும். பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இன்டர்வியூ டைம் வந்து அது மென்ஷன் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து அது இப்போது வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்கும்போது நீங்கள் மென்ஷன் பண்ணவே கூடாது. அது வந்து ஒரு பேட் ஒருலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அண்ட் நீங்கள் வந்து சொல்ல இதான் என்னோடய ட்ரீம் ஏர்லைன், ஸோ இங்கே தான் ஒர்க் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் ஒரு குட் பாசிட்டிவான ஒரு ஆன்சர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டஸ் திஸ் பொசிஷன் ஃபிட் இன் டு யுவர் கரியர் கோல்ஸ், கோல் எப்படி இருக்குது இந்த கரியரில் உங்கள் பொசிஷன் எந்த இதில் இருக்கணும், ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ அதில் நீங்கள் சொல்லலாம், எனக்கு வந்து கோல் ஒரு ஃப்ளைட் அட்டெண்ட் ஆகணும், ஸோ அதில் வந்து ஒரு சீனியர் மெம்பர் ஆகணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் நீங்கள் கொடுக்கல. ஆஸ் ஏ ஃப்ளைட் அட்டெண்ட் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் என்ஷூரிங் தட் த சேஃப்டி ஆஃப் ஆல் பேசஞ்சர்ஸ் இஸ் ஏ ப்ரையாரிட்டி. வாட் குட் யூ டூ இஃப் யூ ஃபெல்ட் தேர் வாஸ் அண்ட் சேஃப்டி த்ரெட்? ஸோ ஏதாச்சும் ஒரு ஆபத்து வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேசஞ்சர்ஸ்க்கும் வந்து நீங்கள் தான் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக வந்து இருப்பீங்க. அப்போது உங்களுக்கு வந்து ட்ரைனிங்லேயே வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க, லைக் சேஃப்டி எதெல்லாம் இது பண்ணணும், ஸோ என்னெல்லாம் ரெகுலேஷன், ஸோ அதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் அண்ட் அதுபடியே நான் கம்பெனி ரெகுலேஷன் படி நான் வந்து ஃபாலோ பண்ணி அந்த சேஃப்டி முறையில் கடைப்பிடிப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நார்மலாக வந்து ஒரு சும்மா எடுத்து வைக்கிற மாதிரி பேசஞ்சர்ஸ் என்ன ஞாபகம் வைக்கிற மாதிரி நான் ஒரு நல்ல ஒரு சேஃப்டி இதாக இருப்பேன், பாதுகாப்பேன். ஸோ அது அதுதான் ஒரு ஒரு டோட்டலாக ஒரு இருக்கிற இதுன்னு சொல்லலாம். நான் வந்து அவங்கள ஃபுல் பாதுகாத்து என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து அவங்கள பாதுகாப்பேன், அவ்வளோதாங்க. And next question, how do you determine priorities when you have multiple tasks at hand? ஸோ உங்களுக்கு வந்து இப்போது நிறைய வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது நிறைய இது இருக்குது. அப்போ அதில் நீங்கள் அதெல்லாம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க, லைக் ஒன் டைமில் நீங்கள் வந்து எப்படி எல்லாமே மேனேஜ் பண்ணுவீங்க, இது வந்து கேர்ஃபுல்லான க்வெஸ்சன். பிகாஸ் ஒரு கேபின் க்ரூவாக இருந்துட்டு நம்ம ஒரு குட்டி ஃபைலை கூட வந்து மறந்து வச்சுட்டு நம்ம போக முடியாது. சிங்கிள் ஒரு பேப்பராக இருந்தால் கூட நம்ம எல்லாமே வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். அண்டு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீஃபிங் நடக்கும். ஸோ அந்த ப்ரீஃபிங்கில் வந்து உங்களுக்கு டெய்லி வந்து நீங்கள் படித்தது வந்து க்வெஸ்சன் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலி ஒர்க்ஸ் சொல்கிறது. ஸோ அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிறீங்க அதுதான் அந்த க்வெஸ்சன் சொல்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா, ரேட் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஃப்ரம் 1 to 10 வித் ப்ராப்பர் எக்ஸாம்பிள்ஸ் பேக்கிங் யுவர் கிவன் ரேட்டிங். திஸ் க்வெஸ்சன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து நீங்களே வந்து உங்கள் கம்யூனிகேஷனுக்கு 10 to 10 வந்து கொடுக்க முடியாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க முன்னாடி, பிகாஸ் இந்த உலகத்துலேயே எல்லாருமே வந்து கம்யூனிகேஷன் வந்து சொல்கிறது நம்ம எல்லாருமே வந்து கிளியர் கிடையாது. ஸோ ஒரு ஓரளவு தான் நம்ம எல்லாருமே சொல்ல போனால். ஸோ அதனால் வந்து நீங்களே வந்து உங்களுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கலாம், லைக் 10 to 8, ஒரு 10, 7, 6, 8. ஸோ நீங்கள் 10 to 10 அப்படின்னு கொடுக்கக்கூடாது. பிகாஸ் அந்த டைம் நீங்கள் 10 to 10 கொடுத்தீங்கன்னா அந்த டைமே வந்து டக் டக்குன்னு வேறு ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்கிற க்வெஸ்சன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது லெவலில் நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் சொல்லலாம், எனக்கு இன்னும் வந்து இன்னும் நிறைய வந்து என்னோடய கம்யூனிகேஷன் நான் வளர்த்துக்கணும், இன்னும் நான் கற்றுக்க வேண்டிய நிறைய இருக்குது என்னோடய டீம் ஒர்க்ஸ்லேருந்து. அண்ட் வந்து கம்யூனிகேஷன் வந்து நான் இன்னும் பேசும்போது வந்து ஸ்மூத்தாக வந்து பேசணும் அண்ட் கிளியராக வந்து பேசணும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் வந்து சொல்ல டைமில் வந்து இன்னும் அப்படின்னா க்ராஸ் க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க, ஏன் இப்போ வந்து நீங்கள் கிளியராக பேசலையே அப்படின்னு இங்கே வந்து சொல்லும், லைக் இப்போவும் பேசிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இன்னும் வந்து இவ்வளோ கொஞ்சம் நிறைய பேர் முன்னாடி வந்து நான் பேசணும்னா இன்னும் வந்து என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து இன்னும் கொஞ்சம் கூட நான் வளர்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் யூனிக் குவாலிட்டிஸ் அபவுட் யுவர் செல்ஃப் குட் யூ பீயிங் டு அவர் கம்பெனி? ஸோ உங்களுக்கு என்ன ஒரு யூனிக் குவாலிட்டிஸ் இருக்குது எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ண? ஸோ இது வந்து நார்மலி எல்லா க்வெஸ்சனுமே வந்து நார்மலி கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் தான்.
ஸோ இதில் வந்து நிறைய இதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய க்ராஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஸோ நான் இப்போ எவ்வளோ கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்கணும் அதுலேருந்து நிறைய க்ராஸ் கொஸ்டின்ஸும் வரும். நீங்கள் ஆன்சர் பண்ணுற முறையில் அது வந்து க்ராஸ் கொஸ்டின்ஸாகவும் வரும். அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இது வந்து நான் நார்மலி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. லைக் உங்கள் யூனிக் குவாலிட்டிஸ் அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் தான் சொல்லணும். இப்போ நான் வந்து என்னோடய இது சொல்லலாம், பட் உங்களோட ஆன்சர் நீங்கள் தான் கொடுக்கணும். பட் ஒரு டெமோவில் வந்து என்னோடய ஆன்சர் வந்து கண்டிப்பாக வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக. நான் ஹவு டு யூ கெட் அலாங் வித் அதர்ஸ் அட் ஒர்க். ஸோ நீங்கள் அவங்க கூட எப்படி இருப்பீங்க, ஸோ அவங்க கூட எப்படி உங்கள் கம்யூனிகேஷன் இருக்கும், ஸோ இதெல்லாமே வந்து கேட்குறது. உங்கள் பிஹேவிங் அவங்கக்கிட்ட எப்படி இருக்கும், ஸோ அந்த கைண்ட் ஆஃப் திங்ஸை வந்து அதில் மென்ஷன் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு வில் யூ ஏர்ன் த ட்ரஸ்ட் ஆஃப் யுவர்ஸ் கோஒர்க்கர்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் கோஒர்க்ஸ் கிட்ட வந்து நீங்கள் எப்படி வந்து ட்ரஸ்ட், அவங்க வந்து எப்படி உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறது அண்ட் நீங்கள் எப்படி அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஆளையும் வந்து நம்ப முடியாது, மேபி நமக்கு. பட் டீம் ஒர்க் இந்த இதுலேயே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டிய டீம் ஒர்க் தான். ஸோ இதில் வந்து அவங்கக்கிட்டே இருந்து அவங்க சொல்கிற மாதிரி நான் கேட்பேன், அண்டு எனக்கும் ஏதாச்சும் ஐடியா தோணுச்சுன்னா நான் அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ ஓகே கைஸ், நீங்கள் கேட்ட மாதிரி நான் வந்து கேபின் க்ரூ க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து சொல்லலை. ஆக்சுவலி என்ன க்வெஸ்சன் தான் வந்து சொல்லியிருக்கேன், பட் ஆன்சரும் இதில் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் தமிழில். வேணுமென்னா நீங்களே வந்து இதில் இருந்து ஓனாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் டே வந்து டெமோவை வந்து நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க, அக்கா இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ அது கண்டிப்பாக வந்து டெமோவாக நான் வந்து ஒரு ஆன்சர் வந்து பண்ணுற மாதிரி இந்த க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் வந்து டெமோ காமிக்கிறேன். அண்ட் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிரவுண்ட் ஸ்டாஃபோட க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுவரை நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, ஹேப்பி வேர்ல்ட்.